வணக்கம். இன்றைக்கி நான் வந்து பாவக்காய் ஜூஸ் குடிக்க போட போகிறேன். இதுக்கு ஒரு பெரிய பாவக்காயை நான் ஒரு பாவக்காயில் பாதி பாவக்காய் எடுத்து கழுவிட்டு நல்லா கட் பண்ணி அதில் உள்ள விதையை எடுத்துருங்க, இல்லைன்னா கசக்கும். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு அரை லெமன் பழத்தை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தோலோடையே போட்டு அரைக்கணும். இப்போ இந்த மூணையும் நைஸாக அரைச்சி நம்ம தண்ணி ஊற்றி, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி, இது ஒரு டம்ளருக்கு அளவாக தான் நான் ஒரு ஆளுக்கு தான் இங்கே செஞ்சு காமிக்கிறேன். ஒரு டம்ளருக்கு அளவாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வடிகட்டிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஜீரகப்பொடி போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு தான் எடுத்துருக்குறேன். பெப்பர் பொடி கொஞ்சமாக, உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாவக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிங்க. இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு டெய் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கலாம். இதில் வந்து எலுமிச்சம்பழம் தோலோடு போட்டிருக்கிறதுனால அந்த பாவக்காயோட பச்சை ஸ்மெல் தெரியாது. அதனால தான் தோலோடு போட்டு அரைங்க. நல்லா இதில் வந்து அவ்வளோவா கசப்பே இருக்காது. இந்த உப்பு, லெமனு, எல்லாம் இஞ்சி எல்லாம் போட்டிருக்கிறதுனால பாவக்காயோட கசப்பு தெரியாது. நீங்கள் ஒரு தடவை குடிச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் அடிக்கடி வாரத்தில் ரெண்டு தடவை கண்டிப்பாக குடிப்பீங்க. இது உடம்பு இளைக்கணுங்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ப்ரெஷர் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் குடிங்க. இதை குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் எதுவுமே சாப்பிடாதீங்க. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே இருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டீயோ காப்பியோ குடிங்க. இப்போ உடம்புக்கு ஆரோக்கியம் தரும் பாவக்காய் ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.